ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸ் பேக் நம்ம ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோயிங் கொடுக்கும் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆக்கும் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் ரோஸ் வாட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக ஊற்றிட்டேன் இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க நான் வீடியோக்கு டெமோ காட்டுறதுக்காக ஹேண்டில் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கலாம் கிளென்ஸ் பண்ண பேக்கெட் பால் பசும் பால் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கணும் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போக போகிறோம் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நாளோ இல்லை அன்றைக்கி காலையில் கூட நம்ம இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லாவே ப்ரைட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஃபேஸ் பேக் இப்போது கிளென்ஸ் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணிடலாம் ஸ்க்ரப்பர் ரெடி பண்ண நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம் ஆனால் சின்ன சின்ன பார்ட்டிகுலாக இருக்கிற மாதிரி ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க இல்லைனா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிரும் நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி எடுத்திருக்கேன் ஹனியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ரோஸ் வாட்டர் அதிகமாக ஊற்றுறதுனால எனக்கு லிக்விடாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே லைட்டாக ஜென்டலாக ஃபேஸில் கழுத்தில் கையில் எங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதை வச்சு நல்லா ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் அப்புறம் ஸ்கின்னில் இருக்க அழுக்கெல்லாம் கூட ரிமூவ் ஆகிட்டு நல்லா ஸ்கின் வந்து பிரைட்டாக தெரியும் அதுக்காக தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோம் எப்போ ஃபேஸ் பேக் போகிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கிளன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னா ஃபேஸ் பேக்கோட ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் வெறும் ஃபேஸ் பேக் மட்டும் போட்டோன்னா நமக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்காது ஃபேஸ் வந்து டல்லாக தான் இருக்கும் இப்போ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன் இப்போவுமே வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு ப்ரைட்டாக தெரியுது அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு எனக்கு இப்போவுமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது வீடியோவோ தெரியுதான்னு எனக்கு தெரியலை பட் நேரில் பார்க்குறதுக்கு நல்லாவே எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன் என்ன பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஸ்கின் இருக்கவங்க ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரை ஸ்கின் இருக்கவங்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டருக்கு பதிலாக இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஃபி பவுடர் வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் அதனால் நம்ம ஃபேஸில் நல்லா ரத்த ஓட்டம் சீராகி பார்க்குறதுக்கு ப்ரைட்டாகவும் ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதுக்கு காஃபி பவுடரை ஹெல்ப் பண்ணுது ஹனி வந்து ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஈவன் டோன் தரதுக்கு ஹனி வந்து ஹெல்ப் பண்ணுது பிக்மெண்டேஷன்லாம் குறைக்கிறதுக்கு ஹனி வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போது இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் நெக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு குயிக்காக எங்கேயாவது ரெடி ஆகணும் எனக்கு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியே ஆகணும் பட் வந்து என் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது எனக்கு அங்கங்கே பிளாக் பிளாக்காக தெரியுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்னேன் இதே மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பத்து நிமிஷம் அப்படியே ஃபேஸ் பேக்கை விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் ஜென்டலாக அந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிடுங்க இங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பு கருப்பாக இருக்கும் இங்கெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக தொட்டுக்கிட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க இப்போது நான் வாஷ் பண்ணிட்டேன் நான் வீடியோக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வைக்கல சீக்கிரமாக நான் வாஷ் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது இங்கே பாருங்கள் கை முட்டியிலேருந்து அந்த கருப்பெல்லாம் வந்து எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு இப்போது நம்ம ஸ்க்ரப்லாம் பண்ணி ஃபேஸ்பேக்லாம் போட்டு நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸோ இப்போ மாய்ச்சர் பண்ணணும் அதுக்கு நான் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் தனியாக நம்ம எந்த மாய்ஸ்சரைசரும் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆலோவேரா ஜெல் இருந்தால் போதும் அப்படி அது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஆலோவரா வளர்த்திங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்து தடவிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதை மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் நம்ம சேனலை subscribe பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் you